ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட். பாம்புகளை பார்த்தா படைய நடங்கும். அந்த பாம்புன்ற பேர் கேட்டாலே பத்தடி ஓடி போய் நிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மனுஷங்களே தின்ற அளவுக்கு பெரிய பெரிய பாம்புங்க இந்த உலகத்துல இருக்க தான் செய்யுது. இன்னைக்கு நாம இந்த வீடியோல உலகத்துல உள்ள 6 பிரம்மாண்டமான பாம்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற எல்லா பாம்பும் மனுஷங்களை ஒரே வாயில தின்ற அளவுக்கு அவ்வளவு பெருசா இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ரொம்பவே என்கரேஜிங்கா இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க தமிழ் அமேசிங் ஃபேஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. 33 ஃபுட் அனகொண்டா. அனகொண்டான்னு பேரு கேட்டாலே நம்ம படத்துல பார்த்து அவ்வளவு பெரிய அனகொண்டா தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஆனா நெஜ உலகத்திலேயே அந்த மாதிரி அனகொண்டா இருக்கதான் செய்யுது. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த அனகொண்டா பாம்பை பிரேசில்ல இருந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இந்த ஒர்க்கர்ஸ் இந்த அனகொண்டாவை பாத்துருக்காங்க. இந்த அனகொண்டாவை அவங்க பார்க்கும்போது அந்த அனகொண்டா செத்து போயிருந்திருக்கு. ஆனா செத்து போன பாம்பா இருந்தாலும் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே, அது ஒருவேளை உயிரோட வந்துருச்சுன்னா அப்படின்னு பயந்து ஒரு ட்ரெய்லர்ல வச்சு இரும்பு சங்கிலியால கட்டி போட்டுருக்காங்க. அந்த பாம்பை தூக்குறதுக்கு ஒரு பெரிய கிரெயினே வந்திருக்கான். ஏன்னா அந்த பாம்போட வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கிலோ வந்துதான். செத்து போன பாம்புக்கே சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்கன்னா அந்த பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. பிரேசில் ரிவர் அனகொண்டா. இந்த பெரிய அனகொண்டாவும் பிரேசில்ல பார்த்ததுதான். பிரேசில்ல இருக்க ரிவர்ல பிஷர்மேன் ஒருத்தர் மீன் பிடிக்கலாம்னு போயிருக்காரு. தூரத்துல பெருசா ஏதோ நெளிஞ்சிட்டு இருக்கத பார்த்து பெரிய மீன் சிக்கிடுச்சு, நீ சம வேட்டதான் அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா பெரிய அனகொண்டா மூடிட்டு இல்லாம அந்த அனகொண்டாவை போய் சீண்டி இருக்காரு. சீண்டது மட்டும் இல்லாம அது போற போக்குலயே பின்னாடியே போய் நோண்டிட்டே இருந்திருக்காரு. அது ஏதோ நல்ல மூட்ல இருந்ததுனால என்ன விடுறா சாமி நான் போறேன்னு போயிட்டே இருந்திருக்கு. நம்ம ஆளு விடாம தொந்தரவு பண்ணிட்டே இருந்து அதை வீடியோவும் எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ ரொம்ப பிரபலமாயி அதை போலீஸ் பார்த்து அவர்கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க. அதை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட மீன் பிடிக்கவே லைசன்ஸ் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. இதை கேட்ட உடனே பாப்பா தம்பி உனக்கு மீன் பிடிக்கவே லைசன்ஸ் இல்லையா, இதையா தொந்தரவு பண்றேன்ட்டு 45,000 ஃபைனும் போட்டு 18 மாசம் ஜெயிலையும் இருக்க சொல்லிட்டாங்களாம். தி நபவ். ஆப்பிரிக்கால இருக்க பழங்குடியினர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாம்பு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குமா, கிட்டத்தட்ட 100 அடிக்கும் மேல இருக்க ரொம்ப ஆக்ரோஷமான பாம்பா. இதோட ஃபேஸ பார்த்தா பெரிய டிராகன் மாதிரியே இருக்குமா. அங்க இருக்க ஆதிவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா இது டிராகனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கொடூரமான பாம்பா. இதோட உருவத்தை அதுக்கேத்த மாதிரி அப்பப்ப மாத்திக்கணும் சொல்றாங்க. இது ரிலேட்டடா ஒரு போட்டோ ரொம்பவே வைரல் ஆச்சு. அந்த போட்டோ ஒரு சாப்பர்ல இருந்து எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா பல பேர் இதை போட்டோஷாப்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா பல இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் இந்த போட்டோ சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருக்க காங்கோ ரிவர்ல தான் எடுக்கப்பட்டுச்சுன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டது. மெடுசா. 2011 அக்டோபர்ல மிசோரின்ற இடத்துல தான் இந்த பாம்பை கண்டுபிடிச்சாங்க. அந்த பாம்பை கண்டுபிடிக்கும் போது அதோட லென்த் பாத்தீங்கன்னா 25 அடி இருந்துதான். அப்பத்தைக்கு அதுதான் பெரிய பாம்பா கருதப்பட்டுச்சு. அது இல்லாம அது பிறந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் தான் இருந்துதான். அதனால அங்க இருந்த மூன் லைட் ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த பாம்பை அடாப்ட் பண்ணி மெடுசான் பேரை வச்சு அவங்களே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். பல படங்கள்ல இதை நடிக்கவும் வச்சிருக்காங்களாம். இந்த பாம்பை தூக்குறதுக்கு கிட்டத்தட்ட 15 பேர் தேவைப்படுமா. இந்த பாம்புக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 80 கிலோ கறி கொடுக்கறாங்களாம். அந்த பாம்பும் அவங்க கொடுக்கற கறியெல்லாம் சாப்பிட்டு புதுசா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஸ்னேக். இந்த பெரிய மலைப்பாம்பும் ஃபர்ஸ்டே நம்ம பார்த்த பிரேசில்ல கிடைச்ச மாதிரி மலேசியால இருந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல தான் கிடைச்சிருக்கு. இங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் இதை பார்த்து பயப்படாம ஈஸியா புடிச்சிட்டு போயிட்டு அங்க இருக்க ஜூல விட்டுட்டு இருக்காங்க. அந்த ஜூல போய் அதோட லென்த் அளந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது 26 அடி இருந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மெடுசா பாம்போட இது ரொம்பவே பெருசா இருந்திருக்கு. இந்த பாம்பு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்னேக்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்ல இடம் பெற்றிருக்கு. இந்த பாம்பு பெரிய ட்ரக்கை விட ரொம்பவே பெருசா இருந்திருக்கான். இதுல சோகமான விஷயம் என்னன்னா அது கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்லயே பல முட்டைகளை இட்டு செத்து போயிடுச்சான். ஜயண்ட் ஸ்னேக் போட்டோ. செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல பெல்ஜியம் ஃபைட்டர் பிளேன் க்ரூ ஒன்னு காங்கோல இருந்து அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு திரும்பி போகும்போது வழியில பெருசா ஏதோ ஒன்னு நெளிஞ்சிட்டு இருக்கதை பாத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்றக்காக ஹெலிகாப்டரை கொஞ்சம் தரையோட தரையா பறக்க சொல்லியிருக்காரு. அது கிட்ட போய் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதே அந்த பாம்பு அந்த ஹெலிகாப்டரை அட்டாக் பண்ண வந்துருச்சான். அதனால அதோட லென்த்தை சரியாவே அளக்க முடியாம வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஹெலிகாப்டர்ல இந்த க்ரூ என்ன சொல்றாங்கன்னா அதோட லென்த் கிட்டத்தட்ட 50 அடி வரைக்கும் இருந்திருக்குமா. நல்ல வேலை இவனுக்கு ஹெலிகாப்டர்ல இருந்து போட்டோ பிடிச்சிருக்காங்க. கீழே மட்டும் இறங்கியிருந்தானுங்க, ஒருத்தனை கூட உயிரோட விட்டுருக்காது அந்த பாம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம இப்ப பார்த்த பாம்புகள்லயே எந்த பாம்பு உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சுன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் ஒன்று தட்டி விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு வேற வேற வீடியோ பண்றதுக்கு ரொம்பவே என்கரேஜிங்கா இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க தமிழ் அமேசிங் ஃபேஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.